நண்பா, வேலை இல்லாமல் இருக்கும் ரேஷன் கடை ஊழியர்களை கொண்டு அரிசி வழங்க வேண்டும். தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ரேஷன் கடைக்கு ஆள் வந்து, அதாவது பணி நியமனம் பண்ணணும்னு இன்டர்வியூலாம் எடுத்தாங்க. அந்த இன்டர்வியூவில் என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு, எப்போ பணி நியமனம் இல்லாமல் தெரியாமல் பல நண்பர்கள் நம்ம போடுற வீடியோவில் கமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ பாருங்கள் இந்த நியூஸை பாருங்கள். நாஜிம் எம்எல்ஏ வலியுறுத்தல். புதுச்சேரி அரசு வழங்கும் இலவச அரிசியை 3 ஆண்டுகளாக வேலை மற்றும் ஊதியம் இல்லாமல் இருக்கும் ரேஷன் கடை ஊழியர்களை கொண்டு வழங்க வேண்டும் என நாஜிம் எம்எல்ஏ வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி முன்னாள் அமைச்சரும் காரைக்கால் தெற்கு தொகுதி எம்எல்ஏவுமான நாஜிம் இதுகுறித்து நிருபர்களிடம் கூறியதாவது, காரைக்கால் மாவட்டத்தில் கொரோனாவின் தாக்கம் பெரிய அளவில் வந்து கொண்டிருக்கிறது. இந்த சூழலில் காரைக்கால் மாவட்ட கலெக்டர் மற்றும் அதிகாரிகள் கொரோனாவிற்கு எதிராக என்னதான் செய்தாலும் பொதுமக்களின் எண்ணங்களை அரசுக்கு எடுத்துச் சொல்லும் உரிமை மக்களால் தேர்வு செய்யப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களுக்குத்தான் உள்ளது என்பதை நாங்கள் உணர்ந்துள்ளோம். அரசும் இதை உணர வேண்டும். காரணம், நேற்று முன்தினம் புதுச்சேரி கவர்னர் காரைக்காலில் வந்தபோது 1 மணி நேரம் மட்டுமே இருந்ததாக தகவல். அந்த நேரத்தில் பெரிதாக எந்த முடிவும் அறிவித்ததாக தெரியவில்லை. ஊடகவியலாளர்கள் கேட்ட சில கேள்விகளுக்கும் அவர் பதில் கூறவில்லை. மலுப்பலாகத்தான் பதில் கூறி சென்றுள்ளார். இது திருப்திகரமாக இல்லை. மாவட்ட கலெக்டர் மற்றும் அதிகாரிகளிடம் மட்டும்தான் கவர்னர் பேச வேண்டும் என்றால் அவர்கள் வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலம் பேசியிருக்கலாம். மக்களுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்தும் வகையில் எதுவும் இல்லை. மேலும் புதுச்சேரியில் தலைமைச் செயலர், பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் மட்டும், அதுவும் கொல்லப்புறமாக வந்த நியமன சட்டமன்ற உறுப்பினர்களை வைத்துக்கொண்டு ஒரு கூட்டத்தை கூட்டி கொரோனா தொடர்பாக ஆலோசனை நடத்தியுள்ளார். புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ், காங்கிரஸ், திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் இருக்கும்போது அவர்களையெல்லாம் விட்டுவிட்டு பாஜகவை மட்டும் வைத்து கூட்டம் நடத்தியது கண்டனத்திற்குரியது. இதுகுறித்து புதுச்சேரி திமுக சட்டப்பேரவைத் தலைவர் சிவா கவர்னரை சந்தித்து எங்கள் எதிர்ப்பை பதிவு செய்துள்ளார். இனி காரைக்கால் மாவட்ட அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களையும் கலெக்டர்களையும் அழைத்து பேச வேண்டும். காரைக்காலில் கொரோனா பரிசோதனை முறைகளில் தவறு நடப்பதாக பலர் கூறி வருகின்றனர். இந்த பரிசோதனை முறையை அதிகரிக்க வேண்டும். உண்மை நிலையை வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும். கொரோனா பாதித்த நோயாளிகள் எங்கே உள்ளனர், எப்படி உள்ளனர், என்ன மாத்திரை சாப்பிடுகின்றனர் என்பது தெரியவில்லை. எனவே காரைக்காலில் உள்ள ஜிப்மர் கிளை மற்றும் நேயகா மிஷன் தனியார் மருத்துவக் கல்லூரி மருத்துவர்களை சிறப்பு குழுவாக அமைத்து வீட்டில் இருக்கும் கொரோனா நோயாளிகளை சந்தித்து உதவ வேண்டும். மேலும் புதுச்சேரியில் ரோஹித் கல்யாண் சமிர்த்தி ஆர்கேஎஸ் என்ற ஒரு திட்டம் உள்ளது. அந்த திட்டத்தின் கீழ் அதிக அளவு பணம் செலவிடப்படுகிறது. காரைக்காலுக்கும் அந்த நிதி வந்துள்ளது. அந்த நிதியில் 1 பைசா கூட இதுவரை செலவிடப்படவில்லை. எனவே அந்த நிதியை உடனே பயன்படுத்த வேண்டும். அதேபோல் காரைக்காலில் உள்ள தொழிற்சாலைகளை அழைத்து கொரோனாவிற்கு உதவும்படி கலெக்டர் பேச வேண்டும். அடுத்தபடியாக புதுச்சேரி புதிய முதலமைச்சர் ரங்கசாமி பதவியேற்றதும் மக்களுக்கு வழங்கும் 2 மாத கால இலவச அரிசியை வழங்கும் திட்டத்தில் கையெழுத்திட்டார். அத்திட்டத்தை புதுச்சேரியில் முன்னாள் அமைச்சர் நமச்சிவாயம் எம்எல்ஏ தொடங்கி வைத்துள்ளார். காரைக்காலில் திட்டம் இதுவரை தொடங்கப்படவில்லை. அதை உடனே காரைக்காலில் தொடங்க வேண்டும். மேலும் அத்திட்டத்தை கடந்த காலங்களில் எம்டிஎஸ் மற்றும் அரசு ஊழியர்களை கொண்டு நடத்தியதால் ஏகப்பட்ட குழப்பங்கள் ஏற்பட்டது. மக்களும் அதற்கு எதிராக போராடும் சூழ்நிலையும் உருவானது. இனி அவ்வாறு இல்லாமல் கடந்த 3 ஆண்டுகளாக மூடி கிடக்கும் ரேஷன் கடைகளை கருணை அடிப்படையில் திறந்து 3 ஆண்டுகளாக ஊதியம் எதுவும் இல்லாமல் உள்ள அந்த ரேஷன் கடை ஊழியர்கள் மூலம் இலவச அரிசியை வழங்க வேண்டும் என்றார். பேட்டியின் போது திருமலை ராயன்பட்டினம் தொகுதி எம்எல்ஏ தியாகராஜன் உடனிருந்தார். தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது இன்டர்வியூ வச்சுட்டு பணி நியமனம் இல்லாமல் இருக்குது. ஆனால் பாண்டிச்சேரியில் பாருங்கள், 3 வருடமாக மூடி வச்சுட்டு அவங்களுக்கு எந்த ஒரு பணியும் சம்பளமும் இல்லாமல் இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டில் மிக விரைவில் பணி நியமனம் நடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நண்பர்களை யாராவது அந்த தகவல் தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் எப்போ பணி நியமனம் என்று. என்னை பொறுத்தவரை 2வது கொரோனா அறை குறைந்த பிறகு கண்டிப்பாக பணி நியமனம் நடக்கும் என்று தெரிகிறது நண்பா. இதை போன்ற தகவலை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.